இன்னைக்கு ஸ்லோப்னா என்ன, ஸ்லோப்பை எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லோப்னா என்னென்னா, இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இடையில் உள்ள ஹைட் டிக்ரீஸ் ஆகிற அந்த எலிவேஷன் டிக்ரீஸ் என்ன ஆகிறது தான் வந்து ஸ்லோப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழில் சொன்னால் சரிவு, சரிவுன்னு சொல்லலாம் அதை. இந்த பாயிண்டில் இருக்கிற ஹைட் வந்து இந்த பாயிண்டில் இருக்காது, ஜீரோவாயிரும். இங்கே என்ன இருக்கோ அது அப்படி இங்கே ஜீரோவாயிரும். இதை தான் வந்து ஸ்லோப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து ட்ரையாங்கிளாக இதை எடுத்துட்டிங்கன்னா, இதிலிருந்து இதுக்கு போகிறது வந்து ஹைட்டு, இங்கேருந்து இங்கே போகிற ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு லெங்க்த்தாக வரும். இது வந்து ஒரு ட்ரையாங்கிளாக தான் ஃபார்ம் ஆகும். ஸ்லோப் வந்து எதுக்காக கொடுக்குறாங்க, அது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லோப் வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, ஒரு ஒரு இடத்துல வந்து அதாவது மழை பெஞ்சாலோ இல்லை வந்து தண்ணி அதிகமாக வெளியே போய் ட்ரெயினில் கலக்கிற இடமா இருந்தாலும் வந்து அந்த இடத்துல ஸ்லோப் பண்ணுவாங்க. ஏன்னா டெட் லெவல், இங்கேயும் சேம் லெவல், இங்கேயும் சேம் லெவல் இருந்ததுன்னா தண்ணி எந்த பக்கமும் போகாது. ஸோ அதனால தான் வந்து மேக்ஸிமம் ஸ்லோப் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கறது தான் வந்து, அதுக்காக தான் வந்து ஸ்லோப் மெயினாகவே வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அதாவது எப்படி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, சைட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லோப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஸ்லோப்போட ஸ்டார்டிங் லெவல் 10.8 மீட்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆக்சுவலாக 10.8 மீட்டர்னால் எதுலேருந்து 10.8 மீட்டர் அப்படி கிடையாது. இது வந்து ஒரு லெவல், இது வந்து இந்த இடத்துல இருக்க வேண்டிய லெவல், சைட்டில் இந்த இடத்துல இந்த லெவல் இருக்கணும். இந்த இடத்துல ஸ்லோப் ஆகி இந்த இடத்துல ஜீரோ டெட் லெவல் வந்து 10 இருக்கணும். அப்போனா இங்கே 10.8லேருந்து 10 மைனஸ் பண்ணிங்கன்னா 0.8, அதாவது 0.8 மீட்டர்னால் 80 சென்டிமீட்டர், இங்கேருந்து இங்கே 80 சென்டிமீட்டர் ஸ்லோப் வரணும். இது எப்படி நீங்கள் இந்த ஸ்லோப்பை கால்குலேட் பண்ணுவீங்க, இந்த ஸ்லோப்பை இடையில வந்து எப்படி கரெக்டாக ஸ்லோப் இறங்கியிருக்கான்னு எப்படி செக் பண்ணுவீங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோப்பை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, ஸ்லோப் லெவல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு கிரேடியண்ட்டுன்னு ஒன்று தேவை. கிரேடியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, கிரேடியண்ட் வந்து உங்களுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, கிரேடியன்ஸை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இங்கேருந்து இங்கே 10.8 - 10 இருக்குது. ஸோ 0.800 நமக்கு தெரியும், இங்கேருந்து டவுன் ஆகிருக்குன்னு தெரியும். ஸோ அப்போ 0.800 டிவைடட் பை லெங்க்த்து, லெங்க்த் இங்கேருந்து இங்கே 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 மீட்டர் 0.8 டிவைடட் ஆக 10 டிவைடட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.08 மீட்டர் வரும், அதாவது 8 சென்டிமீட்டர் வரும். ஓகேவா, 8 சென்டிமீட்டர் வருது. இது வந்து உங்களுக்கு எப்படின்னா, இது வந்து கிரேடியன்ட் வந்து உங்களுக்கு இங்கே என்ன வருதுன்னா 8 சென்டிமீட்டர் பெர் மீட்டர். ஒரு மீட்டருக்கு வந்து உங்களுக்கு 8 சென்டிமீட்டர் வருது ஸ்லோப், அதாவது கிரேடியன்ட் வருது. கிரேடியன்ட் வந்து 8 சென்டிமீட்டர் வந்து இங்கே ஒரு ஒரு மீட்டருக்கும் வந்து இறங்கிக்கிட்டே வரும், அதாவது டவுன் ஆகிக்கிட்டே டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்படிங்கும்போது உங்களுக்கு இங்கேருந்து ஒரு மீட்டரில் எவ்வளோ வரும்னா, இங்கே 10.8 இருக்குன்னா இங்கே ஒரு மீட்டரில் 10.720 வரும், இங்கே 10.720 வரும். ஏன்னா உங்களுக்கு 8 சென்டிமீட்டர், அதாவது 80 mm வந்து டிக்ரீஸ் ஆகும். அடுத்து இங்கேருந்து போனீங்கன்னா அடுத்து அப்படி 8 சென்டிமீட்டர் டிக்ரீஸ் ஆகும், 10.64 வரும். இப்படியே உங்களுக்கு ஒரு ஒரு மீட்டருக்குமா வந்து அந்த 8 சென்டிமீட்டர் குறைஞ்சி லாஸ்ட்டில் 10.00 வந்துடும். இதில் வந்து நீங்கள்
மூணு மீட்டரில் இல்லைன்னா 2 மீட்டரில், மினிமம் வந்து 3 மீட்டரில் 2 மீட்டரில் செக் பண்ணுவாங்க ஸ்லோப்பை. நீங்கள் வந்து 3 மீட்டரில் இல்லை 2 மீட்டரில் வந்து இங்கே என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ அங்கே வருதா இல்லை கம்மியாக அதிகமாக இருக்கா கூட இருக்கான்னு பார்த்து நீங்கள் ஸ்லோப்பை சரி பண்ணிவிட்டு கேங்கரேட்டை காஸ்ட் பண்ணிடலாம். இதான் வந்து ஒரு ரேம்புக்கு வந்து ஸ்லோப் வந்து கால்குலேட் பண்ணுற மெத்தட். இந்த மாதிரி சிவில் இன்ஜினியரிங் லேண்ட் சர்வேயிங் ரிலேட்டட் டாபிக்ஸ்க்கு சர்வேயர் சாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.